good morning. Oh, yes, my sweetie. Very good morning. Sir, வேலைக்கு ஆள் கேட்டிருந்தீங்க இல்ல? ஆமா. அந்த வேலைக்கு மூணு பேர் வந்திருக்காங்க சார். மூணு பேரா? ஆமா சார். மூணு பேர்ல ஒருத்தர் ஆம்பளை. ஆம்பளை எதுக்கு வந்தான்? நம்ம ஆபீஸ் கோகுலம் வீடு மாதிரி இங்க வேலை செய்றவங்க எல்லாரும் கோபியர்கள், ராதைகள். அவங்க நடுவுல நான் மட்டும் தான் கோபாலகிருஷ்ணனா இருக்கணும். ஒரு கோகுலத்துக்கு ஒரு கோபாலகிருஷ்ணன் போதும். அவனை வெளிய அனுப்பு. சார், நம்ம ஆபீஸ்ல தான் ரெண்டு ஆம்பளைங்க இருக்காங்களே சார். அது சொர்க்க மாதிரி இருக்கிற நம்ம ஆபீஸ்க்கு கண்ணு பட கூடாதல்ல. அதுக்கு தான் ரெண்டு பேரை வச்சிருக்கேன். சார், அந்த பொண்ணுங்களோட ஃபைல். சரி, அந்த ரெண்டு பொண்ணுங்கள முதல்ல ஒரு பொண்ணு உள்ள அனுப்பு. அவளை பார்த்து மார்க் பண்ணனும். இல்ல இல்ல இல்ல, இன்டர்வியூ பண்ணனும். சார், இவங்க மாலதி. மாலதி, உன்னோட காலேஜ் சர்டிபிகேட், ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் எல்லாத்தையும் நான் பார்த்தேன். சுமாரா இருக்கு, அவ்வளவுதான். பட் இந்த சர்டிபிகேட்ஸ்ல இல்லாத ஸ்பெஷல் குவாலிட்டி உன்கிட்ட இருக்கு. தேங்க் யூ சார். இரு, இதுக்கே நீ செலக்ட் ஆயிட்டதான் நினைக்க வேண்டாம். இன்னொரு பொண்ணு வந்திருக்கால, அவளை பார்த்ததுக்கு அப்புறம் உனக்கு மார்க்ஸ் இல்ல செலக்ட் பண்றேன். யூ மே கோ நவ். ஓகே சார். ஏமா, நீ இவ்வளவு நாளா நம்ம ஆபீஸ்ல வர்க் பண்ணிட்டு இருக்க, ஏன் டேஸ்ட் என்னன்னு உனக்கு தெரியலையா? இல்ல சார், இவங்க எம்எல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க். ஐயோ, அதெல்லாம் யாருக்குமா வேணும்? எனக்கு வேண்டிய எதுவுமே இந்த பொண்ணு கிட்ட இல்ல. இத பார், முதல்ல நீ போய் மாலதியை உள்ள அனுப்பு. நல்ல மல்கோவா, மல்கோவா மாம்பழம் மாதிரி இருக்கா. She is so cute. She is selected. நந்தினி. ஐயோ ரமேஷ், பார்க்க திருட்டுத்தனமா உட்காந்து பேசுறதுல அப்படி என்னதான் சுகம் இருக்கும்? பார்க்க உட்காந்து பேசிட்டு இருந்தா ஜாலியா இருக்கும், ஹாயா இருக்கும். ரெண்டு பேரும் இப்படியே இருந்தனா போரே அடிக்காது. நீ சொல்றது சரிதான். ஆனா வாழ்க்கையில அடிக்கல சொல்லு, எல்லாம் போக போக தானே சரியாயிடும். கரெக்ட், 100% கரெக்ட். ஆனா போரே அடிக்காத விஷயம் ஒண்ணு இருக்கு தெரியுமா? என்னது? அந்த விஷயத்தை இங்கெல்லாம் வச்சு சொல்ல முடியாது. அந்த விஷயத்தை சொல்லணும்னா என் ரூம்க்கு வா. ஏய், நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த விஷயத்தை உன் ரூம்ல வச்சு தான் சொல்லணுமா என்ன? இந்த வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத என்ன? நந்தினி, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் இதெல்லாம் கிவ் அண்ட் டேக் பாலிசி, அவ்வளவுதான். நீ சொல்றது சரிதான். ஆனா உன்னோட கிவ் அண்ட் டேக் பாலிசி எல்லாம் இந்த நெல்லிக்க கிட்ட வச்சுக்க. என்ன பண்ற? விடு, ஒண்ணும் இல்ல, விடு. இன்னும் கொஞ்சம் நெளிக்க வேணும், போய் மரத்துல இருந்து பறிச்சுட்டு வா. நீ மட்டும் காய இங்க இருந்து பறிப்பேன், நான் மரத்து மேல ஏறி பறிக்கணுமா? இது நல்ல கதையா இருக்க. என்ன டேஸ்டா இருக்கு! கீதா, கீதா, என்னமா மாடியில துணி காய போட்டிருக்கேன், கொஞ்சம் எடுத்துட்டு வாமா. சரிம்மா.
மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன சார் அப்படி பாக்குறீங்க? எஸ் நீ பாக்கிறதுக்கு நல்லா ரசகுல்லா மாதிரி இருக்க, அதான் பாக்குறேன். உண்மையை சொல்லணும்னா நீ நம்ம ஆபீஸ்க்கு வந்ததுல இருந்து நம்ம ஆபீஸ்க்கே ஒரு கனவு வந்துருச்சு. நான் மட்டும் உன்னை விட சின்னவனா இருந்திருந்தா உன்னை அப்படியே தூக்கிட்டு போய். இப்ப மட்டும் என்ன சார், நீங்க ப்ளே பாய் மாதிரி தானே இருக்கீங்க? How handsome you are. Oh, thank you very much, my sweetie. Thank you very much. என்ன இது டார்லிங், இப்பதானே நீ குளிச்சுக்கிட்டு இருந்த, அதுக்குள்ள வந்துட்ட? நான் குளிச்சிட்டு இருந்தேனா? என்னாச்சு சார் உங்களுக்கு? சூப்பர் ஃபிகர், சூப்பர் ஃபிகர். பத்தி கவலைப்படாதீங்க, நான் போயிட்டு வரேன். மக்களோட குறைகளை போக்கி பரிகாரம் பண்ணத்தான் கடவுள் என்ன இங்க அனுப்பியிருக்காரு. நாளைக்கு நீங்க வரும்போது உங்க பொண்ணையும் கூட்டிட்டு வாங்க. சரிங்க சுவாமிஜி. இன்னொரு விஷயம், உங்க பொண்ணை கூட்டிட்டு வரும்போது ஜாதகத்தையும் எடுத்துட்டு வாங்க. அதை வச்சுதான் அவங்களுக்கு என்ன தோஷம் நாம கண்டுபிடிக்க முடியும். சரிங்க சுவாமிஜி, நாளைக்கு வரும்போது நான் ஜாதகம் எடுத்துட்டு வரேன். அப்ப நான் கிளம்புறேங்க. சந்தோஷமா போயிட்டு வாங்க. என்ன மணி, சுவாமிஜிங்கிற ஆசிரமங்கிற எல்லாம் என் தலையெழுத்துப்படிதான் நடக்கும். அதை விட்டுட்டு அப்படி எல்லாம் சொல்லாதமா. சுவாமிஜியை போய் பார்க்கலாம், அந்த தெய்வமே சுவாமிஜி ரூபத்துல வந்த மாதிரி இருக்கு. சரிம்மா, உன் நம்பிக்கை எனக்கு எடுக்க விரும்பல. எப்ப அந்த சுவாமிஜி கிட்ட போலாம் சொல்லுங்க. நாளை காலையில. சரிம்மா, உன் இஷ்டப்படி செய். நந்தினி, நாம எத்தனை நாளைக்கு தான் இப்படியே பார்க் பீச்சில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறது? நம்ம கல்யாணத்துக்கு என் சைடுல இருந்து கிரீன் சிக்னல் கிடைச்சாச்சு, ஆனா ஓ சைடுல இருந்து தான் எந்த ரியாக்ஷனும் இல்ல. இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தீங்க, இன்னும் கொஞ்ச நாள் காத்துட்டு இருங்க. என் அக்கா கீதாக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள கிடைச்ச பிறகு அடுத்த முகூர்த்தத்திலே நமக்கு கெட்டி மேலந்தா. நான் பாட்டுக்கு செவனையும் படுத்துட்டு இருந்தேன், என் பக்கத்துல வந்து என்னை சூடுத்தி விட்டேன். மறுபடியும் ஜூரம் வந்துச்சுன்னா நான் என்ன பண்றது? ஐயோ, முதல்ல அந்த மூட்ல இருந்து வெளியில வாங்க. நாளைக்கு அக்காவும் அம்மாவும் சங்கர் நகர்ல இருக்கிற ஒரு ஆசிரமத்துக்கு போறாங்க, அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். ஆசிரமத்துக்கா? எதுக்கு? பிடிக்கும் பிடிக்கும், எல்லாம் பிடிக்கும். இனிமே உங்களுக்கு சளி ஜுரம் ஏதாவது வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா வர மாட்டேன், ஜாக்கிரத. அதுக்குத்தான் நாம ரெண்டு பேரும் சீக்கிரமா மேரேஜ் பண்ணிக்கிட்டோம்னா அப்புறம் தினம் தினம் நீ என் கூடவே இருப்ப, நானும் உனக்காக எங்கி தவிக்கவே மாட்டேன். நீ கொஞ்சம் கோஆபரேட் பண்ணினா அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேர் முன்னாடி சொர்க்கமே இருக்கும். அங்க ஒரு சக்தி வாய்ந்த சுவாமிஜி இருக்காராம், அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கீதா விஷயத்தை சொல்லி
பரிகாரம் கேட்க போறாங்களா? சுவாமிஜி என்ன கொடுக்க போறாரு? அப்படியே கொடுத்தாலும் கொஞ்சம் விபூதியும் குங்குமமும் கொடுப்பாரு. ஆனா வாழ்க்கைய யார் தான் கொடுப்பாங்க? என்ன ஆனாலும் சரி, அவளுக்கு கல்யாணம் ஆகணும், அவளோட கஷ்டம் எல்லாம் தீரணும். சுவாமிஜி மூலமா அந்த பாக்கியம் கிடைச்சா சந்தோஷம் தானே? ஓகே ஓகே ஓகே, இப்ப நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறத பாப்போம். எவ்வளவு நேரம் உங்க அக்கா பத்தி பேசிட்டு இருக்கிறது? நம்ம சந்தோஷத்தை பார்க்க வேண்டாமா? வா வா. பாங்கம்மா பாங்க, சுவாமிஜி உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காரு, போங்க. சரிங்க. வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். உன் பேர் என்னம்மா? கீதா. பேர் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த தெய்வத்தோட அனுகிரகம் உனக்கு எப்பவும் இருக்கும். உன் ஜாதகம் எடுத்துட்டு வந்திருக்கியா? எடுத்துட்டு வந்திருக்கேன். இவளுக்கு ஜாதகத்துல தோஷம் இருக்கு. அது சாதாரண மனுஷங்களுக்கு புரியாது. தோஷ பரிகாரம் பண்ணாம கல்யாணம் பண்ணாததுனால்தான் இவ வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. நீங்க சொல்றது உண்மைதான் சுவாமி. எப்படியோ மறுபடியும் நீங்க தான் அவளுக்கு தாம்பத்திய வாழ்க்கை கிடைக்க சீக்கிரம் ஒரு வழி காட்டணும். நீங்க கொஞ்ச நேரம் வெளியே இருங்க, நான் இந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நீ இந்த ஆசிரமத்துக்கு மத்தவங்கள மாதிரி வரக்கூடாது. பயம், வெக்கம், கோபம், தாபம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தா பூஜைக்கு பலன் கிடைக்கும். நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே செய்யறேன் சுவாமிஜி. இத பாருமா, அங்க இருக்கிற விளக்குல என்ன குறைஞ்சிருக்கு, அதுல கொஞ்சம் என்ன விடுமா? சரிங்க சுவாமிஜி. சாமி பாதத்தில் வை. நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு பூஜை ஆரம்பிச்சிடலாம். எனக்கு மறுபடியும் தாம்பத்திய வாழ்க்கை கிடைக்குமா சுவாமிஜி? கண்டிப்பாமா, நான் சொல்ற மாதிரி நீ கேட்டேன்னா உனக்கு ஒரு சந்தோஷமான தாம்பத்திய வாழ்க்கை கிடைக்கும். சரி, நான் போயிட்டு வரேன் சுவாமி. சந்தோஷமா போயிட்டு வாமா. நாங்க போயிட்டு வரோம்மா, சந்தோஷமா போயிட்டு வாங்க. வாங்க. நந்தினிட்டா போடு.
கேபி ஃபால்ட் இருக்க போது. ஐயோ என்னது இது? இந்த மாதிரி வந்து என்ன திடீர்னு வைல் ஆரம்பிக்கிற நேரத்துல இந்த மாதிரி. ஏய் உன்னோட இது வர்க் பண்ணிட்டு இருக்கா? இல்ல ஏய் சரியா தான இருக்க. இல்ல ஏய் என்ன எதுக்காக இப்படி ஆச்சு? என்ன இது கேட்க மாட்டேங்குது. ஹலோ எவரிபடி. யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். கம்ப்யூட்டர் ஏன் ஆஃப் ஆயிடுச்சுன்னு எல்லாரும் குழம்பி போய் நிக்கிறீங்கல்ல? கம்ப்யூட்டரை நான் தான் ஆஃப் பண்ணேன். டியர் டார்லிங், இப்போ நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஆபீஸ் வேலைய அப்புறமா பார்க்கலாம். இப்போ என்னோட ஒரு ஐடியாவை கேளுங்க. என்ன ஐடியா சார்? ஆபீஸ்னா வெறும் வேலை செஞ்சிட்டு போறது மட்டும் தானா? ஜாலியா என்டர்டெயின்மென்ட் எல்லாம் இருக்க கூடாதா? ஏன் இருக்க கூடாது சார்? தாராளமா இருக்கலாம். அப்பதான ஜாலியா இருக்கும். சரி, இது உங்க ஆபீஸ். நீங்க என்ன சொல்றீங்களோ அத கேட்க நாங்க தயாரா இருக்கோம். வெரி குட். கம் ஆன், லெட்ஸ் என்ஜாய். ஃபாலோ மீ. இப்போ விஷயம் என்னன்னா, நான் எம்டிவில ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல் டான்ஸ பார்த்தேன். ஆஹா, என்ன மாதிரி டான்ஸ் அது! உங்களை மாதிரி அழகான பொண்ணுங்க எவ்வளவு அழகா ஆடுனாங்க தெரியுமா? நம்ம ஆபீஸ்ல இருக்கிற பொண்ணுங்க மட்டும் எந்த விதத்துல குறைச்சலானுங்கன்னு யோசிச்சு பார்த்தேன். நீங்களும் அவங்கள மாதிரி ஆடுவீங்கல்ல? நாங்க ரெடி சார். நானே ரெடி. ஓகே, ஸ்டார்ட் சவுண்ட். ஆ
வரே வரே சுவாமிஜி மாறிட்டே வர மாதிரி தெரியுது. அன்னைக்கு பார்த்தா சிண்ட் அடிச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு என்னடானா கோழி பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்காரு. எனக்கு என்னமோ இங்க நடக்கறத பார்த்தா இது எங்க போய் முடியும்னு தெரியல. நந்தினி நந்தினி ஓ பவித்ரா வா 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 உக்காரு. தேங்க்ஸ் கா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். அம்மா எப்படி இருக்காங்க? ஆமா ஏன் இப்பலாம் வேடிக்கை வரதுல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, வீட்ல நிறைய வேலை இருக்கு. சண்டேல மட்டும் தான் ஃப்ரீயா இருப்ப. அன்னைக்கும் சினிமா அது இதுன்னு எல்லாம் ஃபேமிலியா சேர்ந்து அவுட்டிங் போயிடுவோம். நந்தினி எங்கக்கா? அவ ரூம்ல ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காமா, இப்போ வந்துருவா. அம்மா? அம்மா மார்க்கெட் போயிருக்காங்க. அப்படியா? ஆமா உங்க கல்யாண விஷயம் என்னாச்சுக்கா? இப்ப எதுவும் இல்லம்மா, நடந்தாலும் உங்களுக்கு எல்லாம் தெரியாம நடந்துருமா. பவித்ரா எப்ப வந்த? நான் வந்து 5 நிமிஷம் ஆகுது. கேட்டதுக்கு நீ ட்ரெஸ் பண்றேன்னு சொன்னாங்க. சரி நீ உட்கார்ந்து அக்கா கூட பேசிட்டு, நான் இப்ப வந்துடுறேன். உங்க ஆபீஸ்ல வேலை எல்லாம் எப்படி, ஈஸியா இல்ல கஷ்டமா? சேச்சே ரொம்ப ரொம்ப ஈஸிக்கா. நாங்க ஆபீஸ்ல ரொம்ப ஜாலியாவே இருப்போம். எங்க ஆபீஸ் மாதிரி ஒரு ஆபீஸ் இந்தியால எங்கேயுமே இருக்காது. ஓ அப்படின்னா நீங்க ஜாலியா இருப்பீங்கல்ல? ஆமா வேலை செய்யற நேரத்துல வேலை செய்வோம், ஜாலியா இருக்கிற நேரத்துல ஜாலியா இருப்போம். அப்படியா, ஆச்சரியமா இருக்கு. எங்க எம்டி கோபாலகிருஷ்ணன் இருக்காரு, ரொம்ப ஜாலி டைப் கா. அவர் கையில புல்லாங்குழல் மட்டும் கொடுத்தா அப்படியே கிருஷ்ணன் மாதிரியே இருப்பாருக்கா. ஓ அப்படியா? சிரிக்கிற அளவுக்கு அப்படி என்ன பேசுறீங்க? அது வேற ஒண்ணு இல்ல, நம்ம பவித்ரா உங்க ஆபீஸ பத்தியும் எம்டி பத்தியும் சொல்லிட்டு இருந்தா. ஓ அவரை பத்தியா? அவரு கொஞ்சம் கூட ஸ்ட்ரிக்டா இல்லக்கா, எப்பவும் ஜாலிதான். ஏய் பவித்ரா போலமா? நாங்க வரோம்க்கா. பவித்ரா அடிக்கடி வீட்டு பக்கம் வந்துட்டு போயிட்டுருமா. ஓகேக்கா போயிட்டு வா. பாய். கடவுளே காப்பாத்துப்பா. அம்மா நான் ஆசிரமத்துக்கு போயிட்டு வரேன்மா. பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வரட்டுமா? வேணம்மா நானே போய்க்கிறேன். கீதா சுவாமிஜி கிட்ட பயபக்தியோட நடந்துக்க, அவர் நமக்கு தெய்வம் மாதிரி. சரிம்மா அப்படியே நடந்துக்கிறேன். பூஜை முடிஞ்சது சீக்கிரம் வந்துருமா. சரிங்கம்மா. கீதா இன்னைக்கு நாம செய்ய போறது ரொம்ப விசேஷமான பூஜை. அதுக்காக நீ வெக்கம் பயம் எல்லாத்தையும் விட்டுட்டு உன் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு துணியும் கழட்டி போட்டுட்டு நான் சொல்ற மாதிரி நீ கேட்கணும். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்கிறேன் சுவாமிஜி. நீ என்னையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். முதல்ல தியானம், அதுக்கப்புறம் பூஜை. முதல்ல தியானம் பண்ணி என் உடம்ப நான் தயார் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் உன் ஆத்மாவை எச்சரிக்கை பண்ணிட்டு பூஜை பண்ணிடுற. உடம்புல இருக்கிற துணிய நான் கழட்ட போறேன். உன் ஆத்மா சாந்தி அடைகிறனா உன் உடம்புல துணி இருக்க கூடாது. இந்த சன்னதியில உடம்புல துணி இருந்தா பூஜை பலிக்காது. அம்மா
பண்றீங்க நீங்க பண்ணது தப்பு இல்லையா தப்பான விஷயம் அது எப்படி தப்பாகும் சுகமா நீங்க பூஜை பண்றதன்னு சொன்னீங்க ஆமா பூஜைதா சுகம்னா பூஜை பூஜைதா சுகம் இதத்தான் நான் சுக பூஜைன்னு சொன்னேன் இத நிறைவேத்திட்டினா உனக்கு பலன் கிடைக்கும் சுவாமிஜி எனக்கு என்னமோ இதெல்லாம் தப்புன்னு தோணுது இது மனுஷனோட கண்ணோட்டம் நீ என்ன மனுஷனோட கண்ணோட்டத்துல பார்க்காத ஒரே ஒரு முறை என்ன தெய்வ ரூபத்துல பாரு என்னோட மனசுல இருக்கிற புண்ணிய காரியங்களை தெரிஞ்சுக்கோ இப்போ மகா பூஜைக்கு தயாரா இரு கடவுளே நான் பண்ணது சரியா தப்பானே எனக்கே தெரியலையே சுவாமி பூஜை ஆராதனை நான் ஏமாந்துட்டேனா விளக்க சுத்தி வர விட்டு போச்சு செத்து போற மாதிரி இந்த பாவத்துக்கு என் வாழ்க்கை பலியிடுச்சு சோலை வனத்துல பூத்து குலுங்குற பூக்கள் மாதிரி சந்தோஷமா இருந்த என் வாழ்க்கை பாலைவனம் மாதிரி ஆயிடுச்சு தண்ணீர்ல இருந்து கரையில விழுந்து துடிக்கிற மீன் மாதிரி நான் இப்ப துடிச்சிட்டு இருக்கேனே என்னால என் அம்மாக்கும் தங்கச்சிக்கும் பழி வரப்போகுதே இதுக்கெல்லாம் என் சாவு பதில் கிடையாது கடவுளை நான் உன்னதை நம்பி இருக்கேன் நீதான் எனக்கு வழி காட்டணும் என்ன காப்பாத்த நீங்க சொன்ன மாதிரியே கேக்குறேன் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல சைன் போடுங்க சார் என்னாச்சு சார் ஏன் அப்படி பாக்குறீங்க ஸ்வீட்டி இந்த போட்டோஸ்ல இருக்கிற காஸ்டியூம் விட நீ போட்டிருக்கிற காஸ்டியூம் ரொம்ப நல்லா இருக்கு தேங்க்யூ சார் உங்களுக்கு பிடிக்குமே தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேன் Keep it up, my darling. Keep it up. Cha, na oru 15 varshathukku munnadi porandirukka koodada? Edhukku sir? Na 15 varshathukku munnadi porandirundha, unna love pannirukkalam illaya? Ippa mattum enna, na ready-a irukken. Neenga edhukku kavalapadadhinga. Really? Avinga, shower off pannadhinga. Shower off pannadhinga. Shower, shower bathroom-la irukku sir. Na andha pakkame pola sir. Idhu office room sir. சவர யார் ஆஃப் பண்ணது சவர நான் ஆஃப் பண்ணவே இல்ல சார் நான் பாத்ரூம்க்கு போல சார் ஆ இதெல்லாம் கனவா சார் சரி நீ போ ஆஹா என்ன அழகான கனவு சில்லி சிக்கன் சிக்கன் மசாலா எல்லாத்தையும் சாப்பிட்டுகிட்டு இருந்தேன் ச்சே இவ வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டானே வெளியே வந்துருவா இன்னைக்கு ஏன் இன்னும் வரல நேத்து கீதா இங்க வந்தப்போ உங்ககிட்ட எல்லாம் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தா ஆமா சுவாமிஜி எங்க கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருந்தா ம் சரி நீ போ சரிங்க சுவாமிஜி கீதா ஏன் இன்னைக்கு வரல
கீதா, ஏன் ஆசிரமத்துக்கு வரல? ஏன் மேல கோவமா? நேத்தே வர சொல்லிருந்தல, வரவே இல்லையே, என்னாச்சு? நேத்திலிருந்து எனக்கு அங்க வரவே பிடிக்கல. உங்க யாகம் பூஜை இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. என் லைஃப் பாடானா கூட பரவாயில்ல, நான் இனிமே அந்த ஆசிரமத்துக்கு வர மாட்டேன். கீதா, நீ இந்த மாதிரி பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்ன வர மாட்டியா? நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுகிட்டு தான் பேசுறியா? தெரியும், நான் யார்கிட்ட என்ன பேசுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா அதை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் மாத்திக்க மாட்டேன். நீ என்ன தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க? அதான் இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. சாமி விஷயத்துல அடம் பிடிக்க கூடாது. என்ன நீ ஏத்துக்கிட்டா உன் வாழ்க்கை நிரந்தரமா பாழாயிடும். என் வாழ்க்கை பாழா போனாலும் பரவாயில்ல, ஆனா உன்னோட இந்த பூஜை யாகம் இருக்கல நான் அடிப்பணைய மாட்டேன். அப்படி சொல்லாதம்மா, நீ வாழ வேண்டிய பொண்ணு. இது உனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம், இதை நீ நழுவ விடக்கூடாது. இன்னும் பத்தே நாள்ல நான் இந்த பூஜையை முடிச்சாகணும். நான் தான் வர மாட்டேன்னு சொல்றேன்ல, தயவு செஞ்சு இந்த விஷயத்துல என்ன வற்புறுத்தாதீங்க. நீ ஆபத்தை விலை கொடுத்து வாங்குற. இன்னும் பத்து நாளைக்குள்ள பூஜையை முடிக்கலன்னா நீயும் அழிஞ்சிருவேன், நானும் அழிஞ்சிருவேன். உனக்காக அழிஞ்சு போறதுல எனக்கு இஷ்டமே இல்ல. மரியாதையா சொல்றத கேளு, ஆசிரமத்துக்கு வா. என்ன மிரட்டுறியா? ஓ மிரட்டலுக்கெல்லாம் பயப்படாது, நான் இல்ல. பூஜைங்கிற பேர்ல நீ பண்ணிட்டு இருக்கிற அசிங்கம்லாம் எனக்கு பிடிக்கல. இனிமே நான் அந்த ஆசிரமத்துக்கு வர மாட்டேன், வர மாட்டேன், வர மாட்டேன். ஓ மரக்கில் கலம் பயப்படாது, நான் இல்ல. பூஜைங்கிற பேர்ல நீ பண்ணிட்டு இருக்கிற அசிங்கம் எனக்கு பிடிக்கல. இனிமே நான் அந்த ஆசிரமத்துக்கு வர மாட்டேன், வர மாட்டேன், வர மாட்டேன். சுவாமிஜி, என்னாச்சு? ஒண்ணு இல்ல. ஏதோ பாத்திரம் எல்லாம் விழுந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு. ஆமா, பாத்திரம் தான் விழுந்தது. நீ உன் வேலையை பார்த்துட்டு போய் எங்க இருந்து? என்ன சமமான அந்த கடவுள் பேரை சொல்லி நீ பண்ற பூஜை எல்லாம் போய். இல்ல கீதா, இதுவரைக்கும் நான் ஒழுங்கா தான் இருந்தேன். உன்னை என்னைக்கு பார்த்தனோ அன்னைக்கே என் மனச உங்ககிட்ட நான் இழந்துட்டேன். இதுவரைக்கும் நான் என் வாழ்க்கையில எந்த பொண்ணையும் தொட்டதே கிடையாது. நீ நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு தப்பான ஆள் கிடையாது. என்னைக்கு ஆசிரமத்துல வச்சு உன்னை நான் தொட்டனோ அந்த நினைப்பு என் மனசை விட்டு நீங்கவே இல்லை. இந்த மாதிரி பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? அந்த ஒரு நாள் பண்ண பாவத்துக்கே நான் பிராயச்சித்தம் தேடிட்டு இருக்கேன். என்ன நானே தீயால எரிச்சுக்கிட்டா கூட என் பாவத்துக்கு விமோசனம் கிடைக்காது. இந்த நிலைமையில நீ என்ன மறுபடியும் வந்து கூப்பிடுறியா? நானா உன் கழுத்து புடிச்சு வெளியில தள்ளுறதுக்குள்ள நீயா இங்க இருந்து போயிடுறது நல்லது இல்ல? கீதா, யாருது உன் வீட்டுல? இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே. அவ என் தங்க நந்தினி. அவ ஒரு ஆபீஸ்ல வர்க் பண்ணிட்டு இருக்கா. கடவுளோட புண்ணியத்தினால
அவளுக்கு ஒண்ணு இல்ல, அவ நல்லா இருக்கா. இத பாரு, அவளை பத்தி கேட்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல. தயவு செஞ்சு இங்கிருந்து போறியா? நந்தினி யார் நீங்க? எனக்கு தெரியல. நான் யாருன்னு உனக்கு தெரியாது, ஆனா உன் பேர் நந்தினி தானே? ஆமா. என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? உன் பேர் மட்டும் இல்ல, நீ கீதாவோட தங்கச்சி தானே? ஆமா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்க வீட்டுக்கு வந்திருந்தேன் உங்க அக்கா கிட்ட பேசுறதுக்காக. ஓஹோ, நான் குடிக்க போயிருந்ததுனால ஆபீஸ்க்கு போற அவசரத்துல உங்களை சரியா கவனிக்கல. ஜாதகத்துல தோஷம் இருக்கிறதுனால அக்கா சுவாமிஜிய பாக்க போறதா என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அந்த சுவாமிஜி நீங்க தானா? ஆமா, அந்த சுவாமிஜி நான் தான். நீ ஆபீஸ் போயிட்டு இருக்கியா? ஆமா சுவாமிஜி. பாவம், இந்த சின்ன வயசுல உங்க அக்காவோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு. உனக்காவது ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிறதுதான் என்னோட ஆசை. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். நந்தினி, உன் கல்யாண விஷயத்துல ஏதாவது முடிவெடுத்திருக்கியா? ஆமா, நான் ஒருத்தர் விரும்புறேன், அவரே கல்யாணம் பண்ணிக்க போறேன். இந்த விஷயம் வீட்டுல எல்லாருக்குமே தெரியும். லவ் பண்றவரையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம்தான். அதுக்கு முன்னாடி ஜாதகத்தை பார்த்திருக்கியா? இல்ல, அதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. மனசு மனசு ஒண்ணா சேர்ந்ததுக்கு அப்புறம் ஜாதகத்துக்கு என்ன அவசியம்? அங்கதான் நீ தப்பு பண்ற. உங்க அக்காவும் இதே தப்பதான் பண்ணா. உன் ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உன் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி லைஃப் அமைச்சுக்கலாம். ஏதாவது தோஷம் இருந்தாலும் பரிகாரம் பண்ணிக்கலாம். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் எதுக்கு இருக்கேன்? நாளைக்கே ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு என் ஆசிரமத்துக்கு வா. உங்க அக்கா லைஃப்ல நடந்த அநியாயம் உன் லைஃப்ல நடக்க கூடாது. அந்த மாதிரி கெட்டது எதுவும் நடக்க கூடாதுன்னா நாம முன்னாடியே ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, நான் ஆபீஸ்க்கு ஆஃபடி லீவ் போட்டுட்டு சாயந்தரமா ஆசிரமத்துக்கு வரேன். நல்லது. நாளைக்கு ஆசிரமத்துக்கு வரும்போது ஜாதகத்தை எடுத்துட்டு வா. ஆனா ஒரு விஷயம், நீ ஆசிரமத்துக்கு வர்றது வீட்டுல யாருக்கும் தெரியக்கூடாது. ஏ சுவாமிஜி? ஆசிரமத்துக்கு போறேன்னு சொன்னாலே வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பயப்படுறாங்க. உங்க அக்காவோட லைஃப்ல கெட்டது நிறைய நடந்தது இல்லையா? அது மாதிரி உன் லைஃப்ல நடந்துருமோன்னு பயப்படுறாங்க. சரி, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். இப்ப எனக்கு டைம் ஆச்சு, நாளைக்கு மத்தியானத்துக்கு மேல ஆசிரமத்துல வந்து உங்களை பாக்குறேன். நான் வரேன் சுவாமிஜி. சரி, போயிட்டு வாமா. சூப்பர் அக்கா. அக்காவிட தங்கச்சி கும்பல் இருக்கா. என்ன உடம்பு, என்ன ஸ்ட்ரெச்சு. கீதா, உனக்கு டாட்டா. உன்னால நின்ன பூஜைய உன் தங்கச்சி மூலமா நான் நடத்திக்கிறேன். பாய். என்ன கீதா, ரெண்டு நாள் ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்த, அதுக்கப்புறம் போகவே இல்லை. தினமும் பூஜைக்கு போனாதான் பலன் கிடைக்கும்னு சுவாமிஜி சொன்னாரே, நீ ஏன் போகல? வேண்டாமா, எனக்கு பிடிக்கல. பிடிக்கலேன்னு சொன்னா என்னமா அர்த்தம்? இது தெய்வ காரியம், பாதியில நிறுத்தக்கூடாது. மனசுக்கு பிடிக்கலனா எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாதுமா. அந்த ரெண்டு நாள் அனுபவமே பாவக்கா சாப்பிட்ட மாதிரி கசக்குது. என்னமா சொல்ற? எனக்கு ஒண்ணு புரியல. எனக்கு அங்க போக பிடிக்கலம்மா. வற்புறுத்தாத, என் தலையில என்ன எழுதிருக்கோ அப்படியே நடக்கட்டும். இந்த பூஜை, யாகம், சுவாமிஜி இதுலாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. நமக்கு மேல தெய்வம் ஒண்ணு இருக்கு, அது மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நாம எப்பவுமே பூஜை பண்ணிட்டு தானே இருக்கோம். உன் ஜாதகத்துல தோஷம் இருக்குன்னு சொன்னதுனால தானே உன்னை ஆசிரமத்துக்கு போக சொன்னேன். தோஷம் ஜாதகத்துல மட்டுமா இருக்கு? மனுஷ புத்தியில அவனோட கீர்த்தனமான எண்ணங்கள்ல அதையெல்லாம் யார் நிவர்த்தி செய்யறது? இந்த மாதிரி எல்லாம் விரக்திய பேசாத. உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு நான் எத்தனை முறை சொன்னாலும் நீ ஏமா கேட்க மாட்டேங்கிற. இது பாருமா, எனக்கு பிடிக்காத விஷயத்துல என்ன வற்புறுத்தாத. அம்மா, என் ஜாதகம் எங்க? ஏமா, எது கேக்குற? என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஜாதகம் பாக்குறதுல எக்ஸ்பர்ட், என் ஜாதகத்தை பார்த்து சொல்றேன்னு சொல்லிருக்காரு. அதுக்குதான் ஜாதக விஷயத்துல எல்லாம் விளையாடக்கூடாதுமா, அப்புறம் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடும். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா, நீ போய் சீக்கிரமா ஜாதகத்தை எடுத்துட்டு வாயே. சரி, இரு கொண்டு வர. Thank you. பத்திரம், ஜாதகம் தொலைஞ்சா வாழ்க்கையே தொலைஞ்ச மாதிரி. Don't worry மா,
ஜாதகத்தை பத்திரமா கொண்டு வந்து கொடுத்துடுறேன். சரியா? சரிம்மா. சுவாமிஜி இருக்காரா? இருக்காரு. நீங்க யாரு? நான் நந்தினி. ஓ, நந்தினியா? ம், உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காரு. வாங்க. சரி. स्वामीजी, स्वामीजी, वो कर्मा, नल्ला पुण्य, ना कुप्त उड़ने, या मार्तिक के मध्य पुकूरते, आश्रमत कुंदर के, वों वार के ले, इनमें नल्ला दान नडको। ये लल्ला उंगलोड़ा आशीर्वाद अंदा, उंगलोड़ा नंबी रखें, इंदा गे इनोड़े जादगो। आ அந்த தெய்வம் ஏமா இப்படி ஒரு சோதனையை கொடுக்குது. ஏ சுவாமிஜி, நீ ஜாதகத்துல அப்படி என்ன இருக்கு? உன் அக்கா ஜாதகத்துல இருந்த மாதிரி உன் ஜாதகத்திலயும் தோஷம் இருக்கு. ஜாதகப்படி உன் வாழ்க்கையில கல்யாணம் ஆகுற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு. என்ன சொல்றீங்க சுவாமிஜி? நீங்க சொல்றது நிஜமா? அப்படின்னு நான் சொல்லமா? உன் ஜாதகம் சொல்லுது. ஐயோ கடவுளே, என் அக்கா அனுபவிச்சது போதாதுன்னு இப்ப நான் வேற அந்த கஷ்டத்தை அனுபவிக்கணுமா? எங்க குடும்பத்துக்கு மட்டும் இப்படி எல்லாம் பண்ற எல்லாம் விதியோட விளையாட்டு. நம்ம கையில என்னமா இருக்கு, அவங்கவங்க தலையெழுத்து என்னவோ அதுபடிதானே நடக்கும். என்ன சொல்றீங்க சுவாமிஜி? இதுக்கெல்லாம் பரிகாரமே இல்லையா? இந்த வாழ்க்கையில நல்லது நடக்க வாய்ப்பே இல்லையா? வாய்ப்பு இருக்கு, அதுக்கு ஒரே ஒரு வழியும் இருக்கு. ஓ வாழ்க்கையோ, நீ காதலிக்கிற பையனோட வாழ்க்கைய சந்தோஷமா இருக்கணும் தானே நீ ஆசைப்படுற? ஆமா சுவாமிஜி, என்னோட ஜாதகத்துல இருக்கிற தோஷத்தை எப்படியும் நீங்க தான் போக்கணும் சுவாமிஜி. நிச்சயமா போக்கலாம். அந்த தோஷத்தை போக்கணும்னா 12 நாள் பூஜை பண்ணணும். அதுக்கு அப்புறம் தான் போ தோஷம் எல்லாம் உன்னை விட்டு விலகும். அப்படியே ரொம்ப சந்தோஷம் சுவாமிஜி. நீங்க பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. செலவு பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. செலவு பத்தி நான் யோசிக்கவே இல்ல. நான் சொல்ற மாதிரி நீ கேட்டா போதும். இந்த பூஜைக்கின் சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அதுக்கு நீ சம்மதம் சொன்னினா பூஜையை நாம ஆரம்பிக்கலாம். அதென்ன கண்டிஷன்ஸ்? கண்டிஷன் நம்பர் 1, 12 நாள் பூஜை நடத்தணும். ஒரு நாள் கூட பூஜை நிறுத்த கூடாது. கண்டிஷன் நம்பர் 2, இந்த பூஜையை பத்தி வெளிய யார்கிட்டயும் சொல்ல கூடாது. சொல்லிட்டா பூஜையோட பலன் கிடைக்காது. கண்டிஷன் நம்பர் 3, நான் சொல்றத நீ கேட்கணும், திருப்பி பேசவே கூடாது. என்ன, இதுக்கெல்லாம் சம்மதமா? சம்மத சுவாமிஜி. இந்த வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானே இதெல்லாம் சொல்றீங்க? உங்க பூஜைக்கான கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் நான் ஒத்துக்கறேன். நல்ல பொண்ணு, நாளைக்கு வேண்டாம், நாளானிக்கு வா. யாருக்கும் சொல்லாம நீ மட்டும் தனியா இங்க வா. அதுக்கு அப்புறம் நாம பூஜையை ஆரம்பிக்கலாம். என்ன? சரி சுவாமிஜி, நான் போயிட்டு வரேன். ஒரு நிமிஷம்மா. சந்தோஷமா போயிட்டு வா, தெய்வம் உனக்கு துணையா இருக்கும். நான் எதிர்பார்த்த மாதிரி அவ என் வலையில விழுந்துட்டா. அவளுக்கு இது வரைக்கும் என் மேல எந்த சந்தேகமும் இல்லை. சந்தேகம் வர்றதுக்குள்ள அவளை எப்படியாவது மடக்கிடும். கோயில் பிரசாதமா? ஆமா. இந்த பூஜை விஷயத்துல எதுக்கு இப்படி நோண்டி நோண்டி கேள்வி கேக்குற? இந்த பிரசாதத்தை வீட்டுக்குள்ள கொண்டு வர கூடாதா என்ன? நான் வீட்டுக்குள்ள கொண்டு வர கூடாதுன்னு சொல்லல நந்தினி. ஆனா இத வாங்கிட்டு வரதுக்காக நீ போக கூடாத இடத்துக்கு போயிட்டு வந்தேன்னு தான் நான் சொல்றேன். நீ அந்த ஆசிரமத்துக்கு போய் தானே இந்த பிரசாதத்தை வாங்கிட்டு வந்தே? ஆமா. அதுக்கு நீயே இவ்வளவு டென்ஷன் ஆற, ஆசிரமத்துக்கு போய் சுவாமிஜி பார்த்துட்டு தான் வர, அதுன தப்பா? என்னடி நீ, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அந்த ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்தியா? அந்த ஆசிரமத்தை பத்தியும் அந்த சுவாமிஜிய பத்தியும் உன்னை விட எனக்கு தாண்டி நல்லா தெரியும். என்ன தைரியம் தான் நீ அந்த ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்திருப்ப? ஏன் இப்படி பேசுறதே பேசிட்டு இருக்க? கோயிலுக்கும் ஆசிரமத்துக்கும் போறதுக்கு நான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா? நந்தினி, நீ போற இடம் புனிதமான கோயிலும் இல்ல, புண்ணியமான ஆசிரமமும் இல்ல. ஆசிரமங்கிற பேர்ல அங்க ஏதேதோ நடந்துட்டு இருக்கு. அந்த சுவாமிஜி நல்லவரே இல்ல. உன் இஷ்டத்துக்கு நீ உன் வழியில போய் உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத, அப்புறம் நீ தான் வருத்தப்படுவ. அக்கா, நீ எந்த அர்த்தத்துல இந்த மாதிரியெல்லாம் பேசுற? ஏ நந்தினி, நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்ல?
ஆமா ஏனா நீ சொல்றது நம்பற மாதிரி தெரியல எங்க நான் நல்லா வாழ்ந்துடுவேனோனு உனக்கு வைத்தறிச்சல் என்ன என்ன சொன்ன உன் மேல எனக்கு வைத்தறிச்சலா ஆமா எங்க இவ மட்டும் சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்துடுவாளோன்னு உனக்கு பொறாம ஐயோ கடவுளே நான் உன்ன சின்ன குழந்தையில மத்தவங்க பேச்செல்லாம் கேக்கிறதுக்கு ஏ மனசுக்கு எது சரின்னு படுதோ நான் அதை செய்வேன் அனாவசியமா என் விஷயத்தை தலையிடாத என்னைய நீ சந்தேகப்படுறியா அந்த ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்தாதான் உனக்கு தெரியும் கடவுளே இவளை எப்படியோ அந்த அயோக்கியம் விரிச்ச வலையில இருந்து காப்பாத்தி ஆகணும் கரெக்ட் இந்த விஷயத்தை முதல்ல ரமேஷ் கிட்ட சொல்லணும் அவன் சொன்னாதான் இவ கேப்பா ரமேஷ் 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 ஓ வாங்க வாங்க நீங்க இங்க வந்தது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு உட்காருங்க நான் இங்க உட்கார்றதுக்கு வரல ரமேஷ் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு போலன்னு வந்தேன் நீங்க எங்கயாவது வெளியில போயிட்டு இருக்கீங்களா ஒரு வேலைய போயிட்டு இருக்கேன் அது கூட அப்புறமா போய்க்கிறேன் நீங்க ஏதோ அர்ஜென்ட்னு சொன்னீங்களே அது முதல்ல சொல்லுங்க ரமேஷ் நந்தினி தப்பான வழியில போயிட்டு இருக்கா நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற நீங்க தான் அவளுக்கு எடுத்து சொல்லி தப்பான வழியில போகாம அவளை தடுத்து ஆகணும் தப்பான வழியிலையா எனக்கு ஒண்ணு புரியலையே ஆமா ரமேஷ் அந்த சுவாமிஜியை பத்தி நந்தினி உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருப்பாளே ஆமா நீங்க சுவாமிஜி கிட்ட போறீங்கன்னு ஜாதகத்துல ஏதோ தோஷம் இருக்கணும் அதுக்கு பரிகாரம் பண்ணதாவும் சொன்னான் ரமேஷ் என்ன பொறுத்த வரைக்கும் அவ சுவாமிஜியே இல்ல அவன் ரொம்ப மோசமானவன் அவன் ஒரு காமுக இதெல்லாம் தெரிஞ்சதுனாலதான் நான் அங்க போகவே நிறுத்திட்டேன் ஆனா இப்போ எனக்கே தெரியாம அவ அவன்கிட்ட போக ஆரம்பிச்சிட்டான் ஓஹோ அப்படியா அந்த அயோக்கிய வீசின வலையில இவ எங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரமேஷ் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிற அவளுக்கு எப்படியாவது புத்திமதி சொல்லி தயவு செஞ்சு நந்தினியை நீ தான் காப்பாத்தணும் பிளீஸ் ரமேஷ் ஓகே டோன்ட் வரி திடீர்னு அவளுக்கு என்னாச்சு இந்த விஷயத்தை பத்தி அவ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே இந்த காலத்துல சாமியாரை நம்பி இருக்காளே அதுவும் ஒரு போலீஸ் சாமியார் அவளுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு நான் பட்டதுனால தான் இவ்வளவு பேசுறேன் என்ன மாதிரி அவளுக்கு கைவிடக்கூடாது பாருங்க அவ அங்க போறதுக்கு முன்னாடியே நீங்க தான் அவளுக்கு எடுத்து சொல்லி எப்படியாவது அவளை நீங்க தடுத்தாகணும் நீங்க சொல்றபடியே நான் செய்யறேன் அதுவும் இல்லாம இது என் லைஃப் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு மேல எனக்கு அக்கறை இருக்காதா என்ன டோன்ட் வரி நான் அவளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேங்க தேங்க்யூ ரமேஷ் நந்தினி இப்ப ஆபத்துல இருக்கா இந்த காலத்துல ஒரு பொண்ணு மேல ஒரு சின்ன கலங்க ஏற்பட்டுச்சுனா கூட அவ வாழ்க்கைய அழிஞ்சு போயிடுங்கிறது நந்தினிக்கு இன்னும் தெரியல அந்த சுவாமிஜி கண்மூடித்தனமா நம்புறா ஓகே ரமேஷ் நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் நான் வரேன் நந்தினி நாளைக்கு என் ஃப்ரெண்டோட மேரேஜ் நான் மேரேஜ் நல்ல விதமா அவகிட்ட சொல்லி வைங்க சரிங்க சுவாமிஜி நீ போ வாங்க சுவாமிஜி இருக்காரா இருக்காரு உட்காருங்க உட்காருங்க கொஞ்ச நேரம் இருங்க நான் போய் சுவாமிஜியை கூட்டிட்டு வரேன் வணக்கம் சுவாமிஜி நீ கண்டிப்பா வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் உன்னை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஆமா இவர் யாரு நான் ரமேஷ் சொன்னல அது இவர்தான் வணக்கம் வணக்கம் ரமேஷ் நீங்க எங்கேயே உட்காருங்க நந்தினி நீ மட்டும் உள்ள வாமா ரமேஷ் நீங்க எங்க இருங்க நான் பூஜையை முடிச்சிட்டு சீக்கிரமா வந்துடுறேன்
என்ன மணி? யாரையும் கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னா நீ அவரை கூட்டிட்டு வந்திருக்கே. சுவாமிஜி, நான் அன்னைக்கு இங்க வந்த விஷயம் எப்படி வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு? அவங்க எல்லாத்தையும் ரமேஷ் கிட்ட சொல்லிட்டாங்க. நந்தினி, இன்னைக்கு பண்ண போறது முதல் பூஜை. இது ஒண்ண பரிசோதனைக்காக. பூஜை பண்றதுக்கு முன்னாடி நீ உன் உடம்ப நல்லா தயார்படுத்திக்கணும். அதுக்கு நீ உன்னோட பயம், வெக்கம் இது எல்லாத்தையுமே நீ விட்டுறணும். சரி சுவாமிஜி. நானே என் கையால உன் உடம்புல இருக்கிற துணியெல்லாம் கழட்டுவேன். அதுக்கு நீ மறுக்காம எதிர்ப்பு காட்டாம ஒத்துழைப்பு கொடுக்கணும். சரி சுவாமிஜி. பயம், வெக்கம் இது எல்லாத்தையும் விட்டாதான் பூஜைக்கு சக்தி கிடைக்கும். அந்த சக்தி வந்தாதான் உனக்கு வர்ற கஷ்டத்தை எல்லாம் பனி மாதிரி விலக வைப்பேன். உன் உடம்பு ரொம்ப அழகா இருக்கு. அந்த உடம்புல இருக்கிற துணியை நானே என் கையால கழட்டுறேன். சரி, இப்ப பூஜை ஆரம்பிக்கலாமா? சரி சுவாமிஜி. சுவாமிஜிங்கிற பேர்ல என்னடா பண்ணிட்டு இருக்க? அழிவு இருக்கா உனக்கு? பூஜை நடக்கும்போது யாராவது இப்படி உள்ள வருவாங்களா? ஏய், நீ எல்லாம் சுவாமிஜியாடா? பூஜையா பண்றடி? உன் எல்லாம் உயிரோட விடக்கூடாது. அவளை எதிரில் உட்கார வச்சுட்டு அவ ட்ரெஸ்ஸ கட்டி விட்டு அவ மனச மாத்தி கெடுக்க பாக்குறியா? ஏய், மானம் கெட்ட ஜென்மம் வெக்கமா இல்லடா உனக்கு? ஏய், சுவாமிஜிங்கிற பேர்ல ஊரை ஏமாத்திரியா? உன்னை பத்தி கீதா சொன்னது கரெக்டா தான் இருக்கு. நான் மனசுக்கு கொஞ்சம் லேட்டா இருந்த கூட நீ நேரம் அவளை நாசம் பண்ணிருப்பேன். நந்தினி சொன்னாலே இந்த பூஜை
சுவாமிஜி இதெல்லாம் இன்னிலிருந்து சுத்தமா மறந்து அந்த கடவுள ஒருத்தரை நம்ப போடு இந்த மாதிரி பாவிங்க பின்னால போய்கிட்டு எதுக்காக நீயே உன் வாழ்க்கையை நாசமாக்கிக்கிற இப்ப நான் உன் கூட வந்தது எவ்வளவு நல்லதா போச்சு பாத்தியா இனிமே நீ ஆச்சு உன்னோட வேலையாச்சு வேற எந்த விஷயத்திலயும் நீ தலையிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல இப்பவே உங்க வீட்டுல உங்க அக்கா கீதாவோட நிலைமை சரியே இல்லை இப்ப நீயும் உன் வாழ்க்கையை எடுத்துக்காத நான் போயிட்டு வரேன் நந்தினி ரமேஷ் ஏன் வந்துட்டு அப்படியே போயிட்டாரு நந்தினி ஆபீஸ் கிளம்பிட்டியா ஆமா நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் தனியா பேச வேண்டியிருக்கு கூட வரியா நான் இவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் நீ போயிட்டே இரு நான் வந்துறேன் நந்தினி நேத்து பூஜை பாதிலே நின்னு போச்சே நீ இன்னும் அதே கவலையிலே இருக்கியா ஆமா சுவாமிஜி எனக்கு எப்பவும் அதே கவலைதான் எனக்கு என்ன பண்றதுன்னு சுத்தமா புரியல நந்தினி உன் லவ்வர் ரமேஷ் ரொம்ப அவசரப்பட்டுட்டான் பூஜையில நடந்த விஷயங்களை அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான் அவனுக்கு வாழ்க்கையை பத்தின அக்கறை இல்ல பயம் இல்ல எதுவுமே இல்ல அப்படியெல்லாம் இல்ல சுவாமிஜி அவரு ரொம்ப பொறுப்பான மனுஷன் பொறுப்பானவங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கவே மாட்டாங்க உன்னோட ஜாதகத்தை பார்த்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன்ல ஆனா இப்ப உண்மையே சொல்றேன் உன் வாழ்க்கையில உனக்கு ஆபத்து இருக்கு நீ கொஞ்சம் கவனமா இரு என்னது ஆபத்தா அப்படி என்ன ஆபத்து உன்னோட ஜாதகத்துல உனக்கு கடைசி வரைக்கும் தாலி பாக்கியமே நிலைக்காதுன்னு இருக்குமா உனக்கு கல்யாணமான எட்டாவது நாள்லயே உன் வீட்டுக்காரர் இறந்துருவான்னு ஜாதகம் சொல்றது இரண்டாவது கல்யாணத்துக்கான பாக்கியமும் உனக்கு இல்ல கடைசி வரைக்கும் நீ விதவையாத்தாமா வாழலாம் நிஜமாவா சுவாமிஜி அப்ப ஏன் அக்கா இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா அவளுக்கு எங்கமா புரிய போகுது பட்டாத்தனமா புத்தி வரும் நீ இன்னும் நூறு வருஷம் வாழ வேண்டிய பொண்ணு நீ இவ்வளவு சின்ன வயசுல விதவையாகிறத நினைச்சா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனாலதான் இதை உங்ககிட்ட முன்னாடியே சொல்லல பூஜை பண்ணா எல்லா தோஷத்துக்கும் பரிகாரம் கிடைச்சிடும் அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில எந்த சிக்கலுமே இருக்காது இல்லைன்னா நீயும் உன் அக்கா மாதிரியே விதவையாத்தமா வாழணும் என்ன பண்ணணும் கவலைப்படாம என் கூட வா யாருக்கும் தெரியாம ரகசியமா நாம பூஜையை முடிச்சிடலாம் எல்லாருக்கும் நீ ஆபீஸ் போன மாதிரியே இருக்கட்டும் ஆபீஸ் முடிஞ்சு வர மாதிரியே நீ ஈவினிங் வீட்டுக்கு வந்துரு இது உன்னோட வாழ்க்கை பிரச்சனை மத்த உங்க பேச்ச நீ என்னைக்கும் கேட்காத சுவாமிஜி உங்க பேச்ச நம்பி நான் ஆசிரமத்துக்கு வரேன் ஆனா இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது இப்ப போலாமா இத பாருங்க நாம ரெண்டு பேரும் ஒண்ணா போனா நல்லா இருக்காது மத்தவங்க பாக்குற பார்வை சரியில்லை தப்பான கண்ணோட்டத்துல தான் பாப்பாங்க அதனால நீ ஆட்டோல போ நான் உன் பின்னாடியே வரேன் சரி சுவாமிஜி என்னோட ராசி ரொம்ப நல்ல ராசி நேத்து தடப்பட்ட பூஜைய இன்னைக்கு நான் வெற்றிகரமா முடிச்சு காட்டேன் ஹாய் பிரபா ஹாய் நந்தினி எங்க நந்தினி ஏன் கூட தான் வந்துட்டு இருந்தா வழியில சுவாமிஜியை பார்த்த உடனே அவர் கூட பேசிட்டு வரேன் நீ போன்னு சொன்னா அத நான் வந்துட்டேன் அந்த அயோக்கிய கூட பேசிட்டு இருந்தா சரி வர செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை இன்னைக்கு புதன்கிழமை நல்ல முகூர்த்த நாள் இன்னைக்கு நாம ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பிச்சா
நமக்கு சுபமாக இருந்தது. இன்னைக்கு உனக்கு நல்ல நாள் இல்லடா. உனக்கு ராகுகால் ஆரம்பிச்சிருச்சு. நந்தினி எங்கடா? நந்தினி எங்கடா? எங்க ரமேஷ் வேண்டாம். எங்க பப்ளிக் பிளேஸ் வேண்டாம். சொல்ல கேளு. பேசாத எனக்கு எல்லாரும் பாக்குறாங்க. சொல்றா நந்தினி எங்க? நந்தினி எங்க? வேண்டாம் ரமேஷ். எங்கடா நந்தினி? சொல்லப்படாத. எங்கடா நந்தினி? நான் சொல்றத கேளு. சொல்லு. நான் சொல்றத கேளு. வாடா. எங்க? வேண்டாம். வாடா ரமேஷ். எங்கடா நந்தினி? ஆத்திரப்படாத. அவள எங்க மறைச்சு வச்சிருக்க? ஆத்திரப்படாத. எங்கடா? டேய் சொல்லு. நந்தினி மேல நீ எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கியோ அதே அளவுக்கு நானும் பாசம் வச்சிருக்கேன். ஏய் இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கத. நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. நந்தினி எங்க? வேண்டாம் ரமேஷ். இது பார்க், பப்ளிக் பிளேஸ், எல்லாரும் பாக்குறாங்க. வேண்டாம். தயவு நான் சொல்றது கேளு. நான் பூஜை விஷயத்த யார்கிட்ட பேசினாலும் அவங்க நெத்தியில விபூதி வச்சதுக்கு அப்புறம் தான் பேச ஆரம்பிப்பேன். உனக்கும் அதே மாதிரி நான் விபூதி வைக்கிறேன். இரு கொஞ்சம் பொறுமையா. ஒரே நிமிஷம், அதுக்கப்புறம் சொல்லு. நந்தினி பூஜையை ஆரம்பிக்கலாமா? சரி சுவாமிஜி. நந்தினி இந்த தீர்த்தத்தை குடி, இது ஸ்பெஷல் தீர்த்தம், இத குடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். இப்பதான் நீ நல்ல மூடுக்கு வந்திருக்க. உன் தேகத்தை இந்த கடவுளுக்கு அர்ப்பணிச்சிரு. அப்பதான் உனக்கு எல்லா தோஷமும் விலகும். வா, நாம ரெண்டு பேரும் சேர்ந்து தியானம் பண்ணலாம். நான் உனக்கு கத்துத்தரேன் தியானத்தை பத்தி. வா. இங்க படுத்துக்கிட்டு நீ தியானம் பண்ணு. அப்பதான் அந்த கடவுளோட அனுகிரகம் உனக்கு கிடைக்கும். ஓம் சச்சிதானந்தம் சச்சிதானந்தம் ச
சச்சிதா. ரமேஷ், இதுல நந்தினியோட தப்பு எதுவும் இல்ல. உங்க வாழ்க்கை நல்ல அமையணுங்கிறதுக்காக தான் இவனோட பேச்சு கேட்டுக்கிட்டு இந்த ஆசிரமத்துக்கு வந்திருக்கா. இவன் எப்படிப்பட்டவன் எனக்கு தான் தெரியும். இவன் கற்பு பறி போறதுக்கு முன்னாடியே நான் காப்பாத்திட்டேன். ஒரு விஷ பாம்பு சாகடிச்ச திருப்தி எனக்கு கிடைச்சிருக்கு. இவனோட சுகத்துக்காகவும் சுயநலத்துக்காகவும் சாமியார் வேஷம் போட்டுட்டு இந்த ஊரை ஏமாத்திட்டு இருந்தா. இவனுக்கு இதான் முடிவு.